ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்சோட 12வது நாள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 83 கிலோ 350 கிராம் வந்து இருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 82 கிலோவும் 750 கிராம் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோவுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஏறிடுச்சு. ஸோ 600 கிராம் அளவுக்கு வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டேப்லெட் எடுத்து கொஞ்சம் தூங்கிட்டே இருக்கிறதுனால டைமிங்கில் சாப்பிட்றது இல்லை. ஸோ அதனால் என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் தீவிரமாக இந்த வெயிட் லாஸ் வந்து பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எனக்கு நல்லா அழகாக தொப்பையும் கூட குறைஞ்சிட்டே வந்துச்சு, ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா தொப்பை கூட ஏறிப்போச்சு. ஸோ அதனால் கரெக்டாக இனி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையில் நான் சொல்கிற மாதிரி தான், எப்பயுமே வந்து நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சி வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா 1 லிட்டர் போல் தண்ணி வந்து எடுத்துப்பேன். தண்ணி குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் பிரேக் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து ஜீரக தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஜீரகம்னா பெருஞ்சீரகமும் கொஞ்சம் நம்ம சின்ன ஜீரகமும் சேர்த்து ரெண்டையுமே நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதை தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வேறு எதுவும் எடுத்துக்கலாம், ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து லஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து பருப்பும் சாதமும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சோயச்சங்கு இருக்கு இல்லையா, அது வந்து சப்ஜி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக மோர், தயிர் எடுக்கிறதோட மோர் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மோரும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு ஒரே ஒரு தோசையும் கொஞ்சம் சட்னியும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கான வெயிட் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா. இன்றைக்கி நமக்கு நிறைய வெயிட் வந்து ஏறி இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது நாளைக்குமே வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக குறைய போகிறதில்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.